இப்பொழுது நாம் இலங்கைக்கு செல்வோம். ஆனால் நமது நவீன தமிழ் கவிதையில் தோன்றிய ஒரு முக்கியமான ஆளுமை, அவருடைய வளர்ச்சி, அவர் ஒரு முஸ்லீம் கவிஞர், கிழக்கிலங்கையைச் சேர்ந்தவர், இலங்கை கவிஞர் என்கின்ற எல்லைகளையெல்லாம் தாண்டி இன்று நவீன தமிழ் கவிதையின் ஒரு முக்கிய ஆளுமையாக இருக்கின்றார். அண்மையில் அவருடைய கவிதை தொகுதி நீங்குதல் லண்டன் போயட்ரி சென்டரினால் ஹரி ராஜலட்சுமி அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்து இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நீங்கள் பேசலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த தருணத்தை காலச்சுவடிற்கும் எனக்குமான நீண்ட 14 வருட பயணத்தை பற்றிய சிறு அனுபவ பகிர்வொன்றாக உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். காலச்சுவடு பதிப்பகத்தின் ஊடாக வெளிவந்த முதல் கவிதை தொகுதி எனக்கு கவிதை முகம். இது 2007 கவிஞர் சேரனின் மூலம் கண்ணனின் அறிமுகத்தினூடாக சாத்தியப்பட்டது. இந்த நேரத்தில் கவிஞர் சேரனுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். மேலும் காலச்சுவடு எனது பயணத்தில் அழகிய இலக்கிய சந்திப்புகளையும் பயனுள்ள மறக்க முடியாத இனிமை பொருந்திய நினைவுகளையும் நிகழ்வுகளையும் உருவாக்கி தந்தது. என்னுடைய எழுத்திற்கு ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கக்கூடிய பல நண்பர்களையும் வாசகர்களையும் ஏற்படுத்தி தந்தது. எனது கவிதைகளை இலங்கைக்கு அப்பால் கொண்டு சேர்த்ததில் காலச்சுவடின் பங்கு மிக முக்கியமானதாகும். இதுவே பல மொழிகளில் என்னுடைய கவிதைகள் பிற மொழிபெயர்ப்புகளை காணவும் இது நல்வாய்ப்பு அளித்தது. அண்மையில் நூலுருவாக்கம் பெற்றிருக்கும் எனது ஆங்கில மொழிபெயர்ப்பு கவிதைகளின் தொகுப்பு நீங்குதல் அதற்கு சிறிய உதாரணம். காலச்சுவடு சஞ்சிகையானது எனது இலக்கிய சிந்தனைகளில் என்றுமே தாக்கம் செலுத்தும் சஞ்சிகையாகவே இருந்து வந்திருக்கின்றது. எனது ஆக்கங்களை பிரசுரித்து எனது அடையாளத்திற்கான மதிப்பினை அளித்தது. பல எழுத்தாளர்களையும் சிந்தனையாளர்களையும் அறிமுகம் செய்து என்னுடைய வாழ்க்கையின் சிந்தனை போக்கை வழிப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக காலச்சுவட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் மீது எனக்கு என்றுமே நன்மதிப்பு உண்டு. கமலாதாஸ், அருந்ததி ராய், ஒரான் பாமு, சில்வியா பிளாட் என பல நல்ல எழுத்தாளர்களின் எழுத்துக்களை நான் காலச்சுவடு பதிப்புகளின் மூலமாக விரும்பி வாசித்திருக்கிறேன். என்னுடைய உடல் பச்சை வானம், பெருங்கடல் போடுகிறேன், ஜின்னி நிற தோகை போன்ற கவிதை தொகுப்புகள் காலச்சுவடு பதிப்பகத்தின் வெளியீடுகளே. இவற்றை விட 2016 அம்பையின் தேர்ந்தெடுத்த சிறுகதைகளை என் மூலம் தொகுப்பித்தமையை உணர்வு மிக்கதாகவும் அர்த்தமிக்கதாகவும் உணர்கின்றேன். என்னுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றிய காலச்சுவடு பதிப்பகம் கால் நூற்றாண்டை கடந்திருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இவ்வுவகையை உங்கள் எல்லோரோடும் பகிர்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது பதிப்பாளர் என்ற முறையில் கண்ணனுக்கு என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு உரையாற்ற வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றிகள். மேலும் இந்நிகழ்வு சிறக்கவும் காலச்சுவடு இன்னும் செழிக்கவும் என் உளமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு எழுத்தாளனுக்கு புறமொழி படைப்புகளிலிருந்து வருகின்ற படைப்புகள் எவ்வளவோ பலமாகவும் பல்வேறு உலகங்களை தரிசிப்பதற்கான அனுபவ களங்களை தருகின்றது என்று தனது வாசிப்பு அனுபவத்தை சொன்னார். காலச்சுவடு பதிப்பகத்தினுடைய காலச்சுவடு இதழினுடைய வருகையின் விளைச்சல்களில் தனியே வைத்து நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் பெண்ணிய எழுத்துக்களுக்கான அதனுடைய இடம், பெண்ணிய எழுத்தாளர்களை உருவாக்கிய அதனுடைய தன்மை. மிக குறிப்பாக ஒடுக்கப்படுகின்ற அல்லது விளிம்பு நிலை சமூகங்களிலிருந்து வருகின்ற பெண்களுடைய எழுத்துக்களுக்கு அது கொடுத்திருக்கின்ற
வாய்ப்பு அவர்களை சமூக முன்னிலைக்கு கொண்டு வந்து படைப்பின் வழியூடாக பெண்களின் பிரச்சனைகளையும் பெண்களின் இடத்தையும் உறுதி செய்ய அது ஆற்றியிருக்கின்ற பங்கு ஒரு தனி ஆய்வுக்குரிய விடயம்.